மக்கள் நீதி மையம் கட்சியில் இருந்து விலக்கிய மகேந்திரன் நாளை மாலை ஐந்து மணிக்கு திமுகவில் இணைய உள்ளதாக செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பித்த நாள் முதல் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தல் வரையிலும் அக்கட்சியின் துணைத் தலைவராக இருந்தவர் மகேந்திரன் இவர் கோயம்புத்தூரில் உள்ள சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் மேலும் ஏற்கனவே நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கோவையில் கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தார் தோல்விக்கு பல காரணங்கள் கூறப்பட்ட நிலையிலும் கமல்ஹாசன் கோவையில் தோற்றதற்கு இவர் மீது பழி போட்டதன் காரணமாக இவர் கட்சியில் இருந்து விலகினார் மேலும் இது குறித்து பக்கம் பக்கமாக அறிக்கைகளையும் வெளியிட்டு வந்தார் இந்த சூழ்நிலையில் நாளை சென்னை அறிவாலயத்தில் திமுக தலைவர் மற்றும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் முன்னிலையில் இவர் திமுகவில் இணைய இது தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு டி நியூஸ் டூ போர் செவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும் நன்றி